ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் வின்வெஸ்பர்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, என்னது பாம்பு புத்து மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக இது என்னென்னா கரையாம்புத்து. இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து என்ன அப்படின்னா, இதை நான் உடச்சி அந்த கட்டியெல்லாம் வந்து நான் வந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்க போகிறேன். இதோட சேர்த்து செங்கக்கல்லையும் கொடுக்க போகிறேன். அது எதுக்கு என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் கேஜ் தான். ஒரு ரூம் சைஸில் வந்து உள்ளே வந்து நான் காக்டெயில்ஸ் எல்லாமே விட்டுருக்கேன். அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு செங்கலும் கரையா மண்ணும் வச்சுருக்கேன். இப்போ இதை தான் வந்து பேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்னோடய காக்டெயில் எப்படி அழகாக உட்காந்து சாப்பிடுது அப்படின்ட்டு. இதை வந்து சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படின்னம்னா, இப்போ கரையா மண் இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட்றதுனால அதில் வந்து கால்சியம் நிறையா வந்து மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது அதில். அது சாப்பிட்றதுனால வந்து அதுக்கு நல்ல வந்து சத்து கிடைக்குது. இன்னொன்று செங்கலை சாப்பிடுது. செங்கலை ஏன் மெயினாக சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் அதே மாதிரி சேம் எல்லா கால்சியமே இருக்குது. கரையா மண் கிடைக்காதவங்க செங்கல் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ரெண்டுமே வச்சாலும் யூஸ் தான். என்ன செங்கலில் மெயினானு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து வாய் வந்து கொஞ்சம் மூக்கு அந்த இது வந்து நல்லா வளர்ந்துடும். அதனால் அது என்ன பண்ணுன்னா, அந்த செங்கலை கடித்து அதில் வந்து அது ரப் பண்ணும். ரப் பண்ணிவிட்டு அதை சாப்பிடவும் செய்யும். அதனால் வந்து அதுக்கு வந்து அதிகமாக வளராது. ஏன் அப்படின்னா, இப்போ தினை இதெல்லாம் கொறிக்கும்போது பார்த்திங்கன்னா சரியாக கொறிக்க முடியாது. அதனால் வந்து அது சாகிறது கூட நல்ல வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப நல்லது, அதாவது மினரல் வைஸாகவும் நல்லது, அதே நேரத்தில் அதுக்கு வந்து இந்த வாய் வளராமல் அந்த மூக்கு பகுதி வந்து வளராமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ப்ரீத் பண்ணுறது கூட பிரச்சனை வரும். ரெண்டும் வந்து இனப்பெருக்கம் செய்ய பார்த்திங்களா, அந்த டயத்தில் கூட இது வந்து ப்ராப்ளமாக இருக்கும் மூக்கு பெருசாக இருக்கனால. கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் பானை கட்டும்போது உங்கள் பானையில் இருக்க அந்த வாய்ப்பகுதியை வந்து கடிச்சு கடிச்சு உடச்சி வச்சிரும். அது எதுக்கா அப்படின்னா, அது வாயை வந்து அதில் கடிச்சு கடிச்சு அதை வந்து அந்த ரப் பண்ணிக்கிறோம், அப்புறம் அதே நேரத்தில் அதை சாப்பிடவும் செய்யும். அதனால வந்து இது ரொம்ப நல்லதும் கூட. அது அதை தவிர்க்கிறதுக்காக, அதாவது பானை வேஸ்ட் ஆகாமல் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த செங்கல் வைக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நேச்சுரலாக வெளியில் போய் அதுவே சாப்பிட்டு அந்த சீட்ஸ்லாம் அதுவே பிறகி சாப்பிடும். அப்போ வந்து அதில் இருக்க அந்த மண்ணுகளை சேர்த்து சாப்பிடும்போது அதுக்கு வந்து நேச்சுரலாகவே அதுக்கு வந்து மினரல்ஸ் எல்லாமே வந்துடுது. அது வராதனால இப்போ நம்ம உள்ளே வச்சு அடைச்சி வச்சு வளர்க்குறனால நம்ம வந்து இதை வந்து நம்ம கரையான் மண்ணும் செங்கலும் கொடுக்கறனால இந்த ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது இதையும் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிருது பேர்ட்ஸுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு அந்த சத்து கிடைக்கிறனால பேர்ட்ஸுக்கு வந்து இந்த ஹெல்த்தி யூஸ் ஆகும், அதாவது ரொம்ப நாள் வாழும். அதே நேரத்தில் வந்து ப்ரீடிங்க்கு வந்து நல்ல இது பூஸ்டப்புலாக இருக்கும். நேச்சுரலாகவே மண் சாப்பிடும், ஆனால் அதைவே கரையான் மண்ணை நீங்கள் வச்சிங்க அப்படின்னம்னா அது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கரையான்லேயே ஏகப்பட்ட சத்து இருக்குது. அப்போ அது வந்து மண்ணில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதோடய டஸ்ட் எல்லாமே சேர்ந்துருக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் வைங்க, பேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா சத்துமே கிடச்சிருங்க. நேச்சுரல் மினரல்ஸ் கால்சியம் எல்லாமே இருக்கிற ஒரே இது பார்த்தீங்கன்னா இந்த கரையா மண்ணும் இந்த செங்கக்கல்லும் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் என்கரேஜராக போட்டுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் டைன் சவுண்டோடு வரும். அப்படியே உங்களுக்கு இதில் என்னென்னலாம் பிடிச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வீடியோ பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ மூலமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.